செத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள். தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 101 கிடாய்களை வெட்டி 10,000 மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய விருந்து திருமங்கலம் அருகே நடந்திருக்கு. மதுரை திருமங்கலம் பக்கத்துல இருக்கக்கூடியது அனுப்பம்பட்டி கிராமத்துல காவல் தெய்வம் கரும்பாறை முத்தையா கோவில் இருக்கு. இந்த கோவில் திருவிழா ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் திருவிழா நடைபெறுவதும் வழக்கம். இந்த திருவிழாவில பெண்கள் பங்கேற்க மாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான் பங்கேற்பாங்க. இந்த திருவிழாவுக்காக கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தை சேர்ந்தவங்களும் கருப்பு கலர் கிடாய்களை நேர்த்தி கொடுப்பாங்க. இந்த திருவிழாவை முன்னிட்டு நள்ளிரவு 1 மணிக்கு கிடாய்கள் வெட்டப்படும். இந்த திருவிழாவில 2,500 கிலோ அரிசியும் 101 கிடாய்களும் வெட்டப்பட்டு கறிகளை சமைச்சு கறி விருந்து படையில் போடப்பட்டிருக்கு. அந்த கிராமத்தின் வழக்கப்படி இந்த விழாவில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு சமைச்சு சாப்பிட்டிருக்காங்க. இதுக்காக கரடிக்கல், செக்கானூரணி, மேல உறப்பனூர் உட்பட 10 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆண்கள் மட்டும் இந்த விழாவில் கலந்து கொண்டு உள்ளனர். கறி விருந்து முடிஞ்ச உடனே இவங்க யாரும் இலையை எடுக்க மாட்டாங்களாம். இலை காய்ந்த பின்னால ஒரு வாரம் கழிச்சுதான் பெண்கள் அந்த பகுதிக்கு வந்து இலையை போய் எடுக்க வேண்டுமா. இந்த வினோத திருவிழாவில் சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டுள்ளனா்.